நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அறிவியக்க காணொலி சந்திப்பில் உங்களோடு கலந்து கொள்வது மகிழ்ச்சி. தமிழரசியல் வரலாற்றில் என்றைக்கும் இல்லாத அளவு மிக சீரழிந்து போய் இருக்கிறத நாங்கள் இந்த தேர்தலில் தான் பார்க்க முடியுது. மிக அவமானகரமான ஒரு தேர்தலாக, தேர்தலை எதிர்கொள்வதாக தமிழ் சூழல் என்று இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த இவ்வாறு அமைஞ்சதுக்கான அடிப்படை காரணம் என்ன? இந்த போக்கால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன? நாங்கள் என்னவாக இதை சரி செய்யலாம் என்ற எண்ணம் வந்து பலரும், அதாவது இந்த தளத்தை பின்தொடர்கின்ற பலருக்கும் வந்து இருக்குது. அதாவது ஒப்பீனியன் மேக்கர்ஸாக இருக்கக்கூடிய எல்லா தரப்புகளுக்குமே வந்து இந்த துயரமும் இந்த கவலையும் வந்து இருக்குது. இதுக்கான அடிப்படையினுடைய சில உண்மைகள் பற்றி நாங்கள் பல முறை பார்த்துருக்கிறோம். இந்த தேர்தலோட தமிழ் தேசிய அரசியல் இருக்கான்றதை நாங்கள் கடந்த ஆண்டில இருந்து நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரோம். இந்த தேர்தல் அப்படி ஒரு சிக்கலுக்குள்ள கொண்டு போய் எங்களை விடுமண்டு. ஆனால் எல்லாரும் பலரும் நினைக்கிறது போல இந்த ஜேவிபியினுடைய அலைதான் இவ்வாறு ஆக்கினதாக பலர் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த அறிவியக்க தளத்தில் பின்தொடர்ற ஆக்களுக்கு தெரியும், நாங்கள் சில வருடங்களுக்கு முன்பிருந்தே இந்த தேர்தலுக்கு பிறகு நாங்கள் சரியாக இந்த தமிழ் தேசிய அரசியலை நெறிப்படுத்தாவிட்டால் இந்த தேர்தலுக்கு பின்பு தமிழ் தேசிய அரசியல் ஒன்று இருப்பதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் வந்து கிடையாது என்றதை நாங்கள் திருப்பி திருப்பி வலியுறுத்தியிருந்தோம். ஏனென்றால் தமிழ் தேசிய அரசியலில் இருக்கின்ற உள்ளக நுண்ணரசியல், அரசியல் போட்டி, தலைமத்துவ சிக்கல்கள் வந்து இந்த தமிழ் தேசிய அரசியலிலிருந்து ஒரு புதிய அச்சில கொண்டு போய் விடும் என்றதை வலியுறுத்தினான். வரலாற்றின் பொதுவான போக்கிலே ஒரு பெரும் மிகப்பெரிய ஒரு தலைமத்துவம் இருந்து, அதுவும் ஒரு ஆயுத போராட்டத்தால் மூலமாக ஒரு அரசியல் முன்னெடுக்கப்பட்டு ஒரு விடுதலை சாத்தியம் என்ற ஒரு நம்பிக்கையில எழுச்சியடைந்த மக்கள், அதில் ஏற்பட்ட பின்னடைவும் அல்லது அதில் ஏற்பட்ட போரில் ஏற்பட்ட அழிவுக்கும் பின்பு எவ்வாறான ஒரு கூட்டு மனநிலையை அடைவார்கள் என்றதை பொறுத்து 15 வருஷத்துக்கு பிறகு இந்த அரசியல் மாறும் என்றதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்தியிருந்த நாங்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நடந்த சூழலை நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் ஒரு விஷயம், இந்த மாறுதல் எந்த அச்சில கொண்டு போய் நாங்கள் நிப்பாற்றோன்றது தான் எங்களை எதிர்காலத்துக்கும் எங்கள் எதிர்கால மொத்த சந்ததிக்கும் 70 வருட போராட்டத்தின் தொடர்ச்சிக்கும் விடுதலைக்கும் அவசியமானதாக இருக்கும். சும்மா நீங்கள் இப்போதைய நிலைமையில ஜேவிபி எடுத்து பாருங்களேன், எத்தனை ஆண்டு கால தொடர் முயற்சியின் பின்னாலே அவர்கள் ஒரு அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறோம். அப்போ ஒரு மீண்டும் தங்களை ஒரு அச்சில நிற்கிறதுக்காக அவர்கள் எடுத்த முயற்சியும் சந்தித்த சவால்களும் வந்து சாதாரணமானதில்லை. சந்தர்ப்பவசமாக அரசியல் சூழல்கள் வந்து சாதகமாக அமைந்தபோது அவர்களால் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஜேவிபி அதிகாரத்தை கைப்பற்றினால்தான் தமிழ் அரசியல் இந்த சூழலில் வந்து ஒரு சிதைவும் முறிவும் இருக்கிற மாதிரி ஆக்கள் தோற்றம் வரலாம். ஆனால் உண்மை இல்லை. இதுக்கு அடிப்படையான காரணம், யுத்தத்துக்கு பிறகு தலைமதாங்கின தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்புக்குள்ள வந்த முறிவு, அந்த முறிவுக்கு காரணமான தலைமத்துவ சிக்கல், அந்த தலைமத்துவ சிக்கலுக்கு காரணமான ஏக தலைமத்துவ போட்டி என்ற ஒரு விஷயம், அந்த ஏக தலைமத்துவ போட்டியை எடுக்கிறதுக்கான அந்த இயலுமையை வந்து உள்ள இன்னொரு தரப்பு அடைஞ்சுது. அதாவது டெலோ அமைப்பு வந்து ஒரு கணிசமான வாக்குகளையும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கைப்பற்றின பிறகு உள்ளுக்குள்ளே இருந்த தலைமைச்சு சிக்கல் வந்து விரிவடைஞ்சுது. தாங்கள் மக்களாலே வெறுக்கப்படுற அல்லது மக்கள் கோபம் அடைந்த கட்சியிலிருந்து விலகி தமிழ் தேசியத்தினுடைய தீவிர ஆதரவாளர்களாக ஒரு நிலப்பாட்டை எடுத்துக்கொண்டு அந்த எடுக்கிற சக்திகளோடு கூட்டு சேர்ந்தால் இந்த புலம்பெயர் மக்கள்கிட்ட இருந்தும் உள்ளுக்க இருக்கிற தாயக மக்கள்கிட்ட இருந்தும் தமிழ் தேசியத்துக்காக பாடுபட்டவர்களிடம் தங்களுடைய வாக்குகள் வந்து அதிகரிக்கும் என்ற ஒரு அடிப்படை தான் ஒரு புதிய கூட்டம் உருவாக்குறதுக்கான முகாந்திரம். இந்த காரணத்தால இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடையும் என்றது முன்னர் வலியுறுத்தினது மட்டுமில்லை, இங்கே இருந்த அதாவது நாட்டிலையும்
புலம்பெயர்ந்த தேசத்திலேயும் இருந்த அமைப்புகள் அவர்களுடைய முக்கியஸ்தர்களோடு ஒரு கலந்துரையாடலை கூட செய்திருந்தோம். அதாவது தனித்தனியாக அவர்களோடு கலந்துரையாடி இந்த நிலைமையை வந்து தடுக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கப்பட வேணுமண்டு. ஆனால் இந்த அரசியல் தரப்புகள், இந்த அரசியல் கடைகளை வச்சிருக்கிறார்கள், யாருமே அதற்கான முயற்சியையோ எடுக்க இல்லை, முயற்சியையோ அதுக்கான தங்களுடைய அர்ப்பணிப்பையோ அவர்கள் காட்டையில்லை. மாறாக இல்லை, அது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அப்படித்தான் ஆக்கள் சொல்லுவினோம், புலட்ட அப்படித்தான் சொல்லும், டெலோ அப்படித்தான் சொல்லும், ஆனால் ஒரு காலமாக அவர்கள் வெளியேற மாட்டினோம் என்று ஒரு சப்ப கட்டு கட்டினோம். ஆனால் அரசியல் விதிகளின்படி இது ஒன்றும் புரட்சி அரசியல் இல்லை, இது ஒரு தேர்தலை மையமாக வச்சு கொண்டு கட்டப்பட்ட ஒரு கட்சி, அதை நோக்கி தேர்தல் அரசியலை வச்சு கொண்டு முன்னேறுகின்ற ஒரு கட்சி அமைப்பு. அந்த உள்ளக அரசியல் விதிகளின்படி அவர்கள் உடையிறதை தவிர்க்க முடியாதுன்றதை மீண்டும் வலியுறுத்தியிருந்தேன். ஆனால் அவர்கள் யாரும் அதை கேட்கலை. அந்த உடைவு நடந்தே போச்சு. அந்த நடந்ததிலிருந்து அவர்கள் ஒரு புதிய திசை வழியில் போக வழிக்கிட்டு விளக்கு சின்னத்தை வச்சுக்கொண்டு ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற ஒரு விஷயத்தை உருவாக்கினோம். ஆனால் உருவாக்கிக்கலையும் அது எவ்வளவு ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை பார்த்து தான் அவர்கள் மீளவும் வீட்டு சின்னத்தில் போட்டிடுறதா இல்லை விளக்கு சின்னத்தில் போட்டிடுறதான்ற முடிவெடுப்பினோம்ன்றதையும் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு காரணம் இந்த வீட்டில் அதாவது தமிழரசு கட்சிகிட்ட இருந்து போதிய அளவு ஆசன ஒதுக்கீடுகளை தாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு அழுத்தத்தை ஒரு பாகையினை உருவாக்குறதுக்காகத்தான் இங்கால பக்கம் வந்து இல்லை நாங்கள் இவர் தனித்து செயல்பட போகிறோம் என்று அவர்கள் சொன்னதுக்கான அடிப்படை காரணம். ஆனால் தனித்து செயல்பட்டு ஒரு கூட்டம் அமைக்கிறதில் அவர்கள் தோல்வி கண்டால் அல்லது நம்பிக்கையினம் அடைந்தால் திருப்பியும் வீட்டில் தான் பாராளுமன்றத்தில் கேட்க போயினோம்ன்றதையும் இங்கே தான் பேசுகிறோம் நாங்கள் இந்த அறிவுத்தளத்தில். ஆனால் அந்த பிரிஞ்சு உருவாக்கின கூட்டில் பலமாக இருந்தது வந்து டெலோ அமைப்பு, அவர்கள்ட்ட தான் பாராளுமன்ற ஆசனங்கள் வந்து இருக்குது, புலட்டிட்ட ஒன்று தான் இருக்குது. அப்போ அந்த அமைப்பு பின்னுக்கு இருந்து கொண்டு அதுக்கு தலைமை தாங்காமல் அதுக்கு பின்னுக்கு இருந்து கொண்டு மற்ற ஏனைய அமைப்புகளை தலைமை தாங்க விட்டு அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்க வழி கட்டிக்கணும். அந்த பார்க்கறதுக்கான முயற்சியில் கட்டப்பட்ட விளக்கு சின்னத்தை ஒரு புதிய சின்னத்தை புதிய கட்சியை உருவாக்கி கட்டப்பட்ட அமைப்பு தான் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பரிசோதனை முயற்சியை வந்து எடுக்க வழிக்கிட்டது. அதுக்கு சிவில் சமூகம் வந்தது. இதுக்கு ஒற்றுமை என்ற பேரால மிகப்பெரிய ஒரு உடைவை எதிர்காலத்தில் உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஒரு கல்லை உடைக்கிறதுக்கு சுட்டியலால் நாங்கள் உடைக்கிறதா இருந்தால் ஒரு பெரிய சுட்டியல் எடுத்து ஒரு அதை உடைக்கிறதா அதுக்கு சுட்டியல் என்று பெயர் வைக்காமல் அதுக்கு ஒற்றுமை என்று பெயர் வச்சு போட்டு உடைச்ச மாதிரி தான் இது இருந்தது. அப்போ நாங்கள் திருப்பி 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 இங்கே வலியுறுத்துறோம். இது வந்து மிகவும் உள்நோக்கத்தோட கெட்ட நோக்கங்களோட இந்த ஒற்றுமையை சிதைச்சு உடைக்கிறதுக்காக இந்த முயற்சி எடுக்கப்படுது. இந்த சங்கு சின்னம் ஜனாதிபதி ஆக பொது வேட்பாளர் என்றதே ஒரு அரசியல் அயோக்கியத்தனமான வஞ்சகமான உள்நோக்கம் கொண்ட ஒரு முயற்சி, இது ஒருபோதும் வெற்றி அளிக்காதுன்றதை நாங்கள் திருப்பி சொன்னோம். ஆனால் உங்களுக்கு தெரியும் தமிழ் பரப்பில் அந்த ஒற்றுமைக்கான விருப்பம் இருக்குன்ற தெரியும், நாங்கள் இந்த ஒற்றுமை விரும்பாமலாம் இருக்கிறோம் பிளங்கியில். அப்போ இந்த தரப்புகளினுடைய முயற்சியினுடைய நோக்கங்கள் மறை நிகழ்ச்சி நிரல் என்னன்றதை விளங்கப்படுத்துகிறோம். ஆனால் பொதுவாக அடிக்கப்பட்ட அலையில் இவ்வாறு துணிஞ்சு கதைக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. என்ன தெரியும் பேர் அலைகள் அடிக்கல மக்கள் மத்தியில் ஒரு பொது புத்தியான ஒரு சிந்தனை போக்கு உருவாகிக்கு அதுக்கு எதிராக கதைச்சிட முடியாது. ஆனால் நாங்கள் இங்கே இருக்கிறது அறிவியக்கமாகத்தான் இதை ஒரு அரசியலை முன்கொண்டு போக பார்க்குறோம். நாங்கள் அரசியல்வாதிகளில் வாக்கு திரட்டுறதுக்காக பேசுறதுக்கு. அப்போ நாங்கள் பல முறை இவ்வாறான விஷயத்தில் கதைச்சிருக்கிறோம். முதல் ஒரு பெண் புலம்பெயர்ந்த தேசத்தில் உண்ணாவிரம் இருக்க பேரலையோண்டு அடிச்சுது அப்போ பேசினோம். இது ஒரு கடு நோக்கமும் சிக்கலும் உருவாக்க போகுதுண்டு. அதே மாதிரி தான் ஆச்சு. அதே மாதிரி பிறகு நாட்டில் நடந்த போராட்டம், பிறகு அறகலைய போராட்டம், இந்த காலத்திலேயெல்லாம் இதில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கான தேவைகளையும் இதையும் உருவாக்கினோம் என்றால் அரசியல் தரப்பு எப்படி இதை தன்ற கெடுநோக்கத்துக்காக பயன்படுத்த போகுதுண்டு. புற ஒரு புதிய அலை அடிச்சது அர்ச்சுனாண்டு. அப்பவும்
இந்த விஷயத்தை வலியுறுத்தினோம். அப்போ இந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும், கீழே வந்தபடியான கொமெண்ட்டுகள் வந்து விழுமண்டு. இது தெரியும், அரசியல் எவ்வளவு தெரிஞ்சினாங்களுக்கு தெரியாமல் செய்கிறோம். ஆனால் இது எவ்வளவு ஒரு நெகட்டிவான விஷயம் கீழே பகிரப்படும் என்று தெரியும். ஏன்டா அதனுடைய ஆதரவாளர்கள் சும்மா இருக்காயினா? ஆனால் எங்கட தேவை உண்மை என்னன்றது பார்க்கறது தான். அப்படித்தான் இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய நிலைமை எங்கே போய் முடியுமன்றதை திருப்பி திருப்பி வலியுறுத்தியிருந்தான். அந்த வேட்பாளர் தான், அந்த வேட்பாளருக்கு கிடைத்த அந்த வாக்குகள் பாராளுமன்ற உறுப்பினராக தங்களுக்கு அந்த சின்னத்தை பயன்படுத்தினால் எத்தனை கிடைக்குமென்ற கணக்குத்தான் இங்கே இத்தனை சீரழிவுக்கும் காரணமாக அமைஞ்சது. அப்போ நாங்கள் அடித்து சொல்கிறோம், இது 50 வீதத்தை கடக்காது, 20-25 வீதம் தான். இதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மேக்சிமம் எஃபர்ட் போட்டாலும் கிடைக்கக்கூடிய வாக்கு வந்து 20-25 வீதம் தான், இதை கடந்து போகாது. 50 வீதம் கடக்காட்டிக்கு எங்களோட மொத்த அரசியல் அழிவாக மாறிடும். நாங்கள் ஒரு தமிழ் மக்கள்கிட்ட ஒரு ஆணையை கேட்க அந்த ஆணைக்கு அந்த மக்கள் வாக்களிக்க இல்லை, ஆணை கொடுக்க இல்லை என்ற வரலாறு இங்கே பதியப்பட போகுது. மொத்த அரசியலுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியும் அழிவும் வரப்போகுது. இலங்கையிலேயோ வெளிநாட்டிலேயோ நாங்கள் கொண்டு போய் இதை மேசையில் போட முடியாத ஒரு சிக்கல், எங்களுடைய எதிர்த்தரப்பு அதை கொண்டு வந்து மேசையில் போடக்கூடிய சிக்கல் உருவாக போகுது திருப்பி சொன்னோம். ஆனால் அவர்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த 20-25 வீத வாக்கை திரட்டுறதுக்கான ஒன்று செய்தால் போதும், தமிழ் அரசியலினுடைய அழிவு பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இருக்கையில் இதில் தெரியாமல் செய்த விஷயம் இல்லை, நம்பிக்கையோடு செய்த விஷயம் என்று மக்களுக்கு அவர்கள் பொதுவாக பொது மனதுக்கு வந்தோம்ல அவர்கள் அப்படி சொல்ல முடியும். நம்பிக்கையோடு செய்கிறதான் எங்களுக்கு தெரியுது. அந்த அரசியல் ஈடுபடுறவனுக்கு 100% தெரியும். இது அரசியலில் ஈடுபடுற ஆக்களுக்கும் இந்த பொது அமைப்பை உருவாக்கின ஆக்களுக்கும் 100% தெரியும். இது தோக்கம் உண்டு. அவர்கள் தங்களுடைய உள்ளக மீட்டிங்கிலேயே இதை தோக்கமன்றதை கதைச்சே இருக்கணும். அதனுடைய அதுக்கு தலைமை தாங்கின மிக ஆக்ரோஷமாக பேசின அந்த அதில் இருந்த தலைவர்கள் கூட பேசிக்கணும், இது தோக்கம் என்று தெரியுமா, நான் நாங்கள் செய்வோம் எப்படி இருக்கு. அப்போ இது ஏன் செய்யப்பட்டது என்று சொன்னால், இதில் எத்தனை வீத வாக்கு கிடைக்குதுன்றதை வச்சுக்கொண்டு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதை பிடிக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நான் திருப்பி திருப்பி சொன்னது இது பாராளுமன்ற தேர்தலில் தொங்க விடப்பட்ட ஒரு முயற்சியை தவிர வேற ஒன்றும் கிடையாதுன்றதை மீள மீள அந்த வசனத்தை நான் சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர்களுடைய கணக்கு, இதில் 60,000 போட்ஸ் யாழ்ப்பாணத்தில் விழுந்தால் இதில் ஒரு MP சீட் இருக்கு, யாழ்ப்பாணத்தில் ஒரு 1.5 லட்சத்துக்கு உட்பட்ட வாக்குகள் விழுந்தால் இதில் 2 சீட் இருக்கு. அதாவது யாழ்ப்பாணங்கள் வச்சு சேர்த்து சொல்கிறேன். அதே போல் வன்னியில் ஒரு 50,000 போட்ஸ் விழுந்தால் இதில் ஒரு சீட் இருக்குது, மட்டக்களப்பில் ஒரு 50,000 சீட் விழுந்தால் இதில் ஒரு சீட் இருக்குது. இதுதான் இவர்களுடைய மொத்த கணக்குமே. அந்த கணக்கில் சிக்கினது தான் முக்கியமாக யாழ்ப்பாணம். அதில் ஒரு 120,000 போட்ஸ் வந்து அதில் விழுந்தது. நான் சொன்னது போல் வடக்கு கிழக்கில் 25 வீதத்தை அது கடக்கவே இல்லை. ஆனால் இதை முயற்சி செய்தவர்கள் தங்களோட அயோக்கியத்தனத்தை மறைக்கிறதுக்காக இது வெற்றி 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 என்று அதற்கு நியாயம் கற்பிச்சினம். 50 நாளில் உருவாக்கப்பட்ட பொது கட்டமைப்பு இந்தளவு தூரம் வந்திருக்குது. அப்படி பார்க்கையில் எப்படி பார்த்தாலும் தவறு தான். தமிழ் மக்களுடைய மொத்த அரசியலை நீங்கள் எப்படி 50 நாளில் தொடங்கி தீர்மானிப்பீர்கள்? ஒரு விவசாயம் வேண்டாம், அதை ஒரு வெற்றி என்று எப்படி சொல்றது? 50 நாளில் தொடங்கி நாங்கள் இந்தளவு வந்திருக்கிறோம் துவங்கினது காரணமே பாராளுமன்ற தேர்தலை மையமாக வச்சுதான். அதை இல்லை என்று மறுக்கிற சக்தி யாருக்கும் கிடையாது. மனசார அவளுக்கு தெரியும், இதுக்காகத்தான் நாங்கள் செய்த நாங்கள் ரெண்டு. அப்போ மிக அவசரமாக அதுக்கு ஒரு பேர் சூட்டி, மிக அவசரமாக 4 பேர் ஒன்று கூடி, மிக அவசரமாக 80 பேர் கையெழுத்த வச்சேன் சொல்லி, மிக அவசரமாக மொத்த சிவில் சமூகமும் வடக்கு கிழக்கு இணைஞ்சு திரண்டு நிற்குது என்று காட்டி, உங்களுக்கு தெரியும் தேர்தல் பரப்புரைக்கு அரியநேந்திரன் தேர்தல் பரப்புரை துவங்கியக்கே அவருக்கு பின்னால்ன்றது 4 பேர் 6 பேர் மன்னிக்கணும், 6 பேர் செல்வநாயகத்துக்கு மாலை போட்டு துவங்கியக்க அங்கேயா சிவில் கையெழுத்து வச்ச 83 சிவில் அமைப்பில் இருந்து ஒருத்தர் வந்திருந்தாலும் 83 பேர் நின்றுக்கணுமே. நோக்கம் அந்த வாக்கு, அந்த வாக்கை மையமாக வச்சு கொண்டு தான் யாழ்ப்பாணத்தில் பிரதித்துவம் இல்லாத டெலோ வந்து இதில் ஒரு பிரதித்துவம் பிடிக்க ஒரு பிரதித்துவத்தை ஆச்சும் பிடிக்க முடியும் என்று நம்பிச்சுது. சென்ற முறை போட்டியிட்டு ஒரு குறிப்பிட்ட வாக்கை பெற்ற சுரேன் குருசாமி தனக்கு வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது நினைச்சார்.
இதில் டெலோவேலேருந்து வெளியில் போன ஸ்ரீகாந்த் தான் நினச்சார் இதில் தனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, தான் தான் இதில் இன்டலெக்சுவலாக இருக்கிறேன், ஒருடக்கு சட்டம் தெரிஞ்சினான் இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவர் நினச்சார். சிவில் சமூகம் இருந்தாக்கள் புதுசாக அரசியலுக்கில் வர விரும்பினாக்கள் ஏற்கனவே அரசியல்வாதிகள் மீது மக்கள் நம்பிக்கிழந்திருந்தோம். ஆகவே நாங்கள்லாம் படித்த அல்லது பேச்சு திறமை உள்ளாக்கள் அப்போ எங்களுக்கு வாக்கு விழும், நாங்கள் இதை சீட்டை பிடிக்கலாம்ன்றாவே இல்லை நினைச்சிங்க. இபிஆரில் தான் எப்படி கூட்டமைப்பில் இருந்து வெளியேறி வஞ்சகமாக சிக்கலுக்கு மாட்ட வச்ச தான் திரும்பி மீளெழுச்சியாக திரும்பி வாரதுக்கு தனக்கு மேலதிகமாக கொஞ்சம் வாக்கு தேவை பாராளுமன்ற ஆசனத்தை பிடிக்கலாம்னு இபிஆரில் நினைச்சது. இந்த முறை வீட்டில் நின்று வெல்ல முடியாதுன்னு நினைச்ச புலட் வந்து இதில் போட்டியிட்டால் கண்டிப்பாக தனக்கு அந்த ஒரு சீட் வந்து கிடைச்சிடும்னு சொல்லி புலட்டை நினைச்சது. எல்லாரும் அந்த ஒன்றோ ரெண்டு சீட்டை பிடிக்கிறதுக்காக குறைஞ்சது 60,000 யாழ்ப்பாணத்தில் விழுமென்று அவர்களுக்கும் தெரியும். ஒரு சீட் இருக்குது, அந்த ஒரு சீட் யாருக்குன்ற கணக்கு. கூடுதலாக இதில் வந்து 100,000 1.5 லட்சம் வாக்கு விழலாம், விழுந்து அதில் 2 சீட் இருக்குது, அந்த 2 சீட் யாருக்குன்ற கணக்கில் தான் எல்லாமே நடந்துச்சு. இப்படித்தான் மட்டக்களப்பில் அவருக்கு ஆசை காட்டி மட்டக்களப்பில் தோல்வியடைந்த அவர் வெற்றி பெறலாம்ன்றதுக்காக அவர் இழுத்து வரப்பட்டார். ஆனால் யாழ்ப்பாணத்திலிருந்து எடுக்கப்பட்ட முயற்சிக்கு யாழ்ப்பாணத்தை ஒருத்தர் நிறுத்தியில்லை. காரணம், அவர் வந்துடக்கூடாண்டு. இன்றைக்கு இந்த சங்க சின்னத்தை வச்சு உருவாக்கின கட்சியில் அரியேந்திரன் எடுக்கவே இல்லை. அரியேந்திரன் திருப்பி வீட்டுக்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சங்கு உருவாக்கின உடவில் இருந்துதான் எல்லாம் சில்லம் வெல்லமாக மாறிச்சுது. மக்கள் இந்த அரசியல்வாதிகள் மீது வெறுப்படைஞ்சினான். இந்த வஞ்சகமான தமிழ் அரசியலை கொண்டு போய் பாதாளத்தில் விழுத்தின இந்த முயற்சி எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். இப்போ நாங்கள் மீளெழும்பி வர முடியாதபடி 23 கட்சிகளும் 23 சுயேட்சை அமைப்புகளும் யாழ்ப்பாணத்தில் போட்டியிடுது. இதை விட அதிகமாக வன்னியில் போட்டியிடுது. ஏறத்தால் இதே அளவு மட்டக்களப்பில் போட்டியிடுது. மிக அவமானகரமான சூழலை சந்திச்சிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இப்போ வேறு வழி இல்லை, எங்களுக்கு வீட்டை விட்டால் வேறு வழி இல்லைன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது மக்கள். வீட்டை காப்பாற்றுறது தவிர எங்களுக்கு வேறு முகாந்திரம் இல்லை என்ற சிக்கலுக்குள்ள இந்த சங்கு கொண்டு போய் விட்டுருக்குது. அது எடுத்த முயற்சியினுடைய சிதறலும் சில்லு சில்லாக பறக்கும் என்று நான் சொன்னேன். சில்லு சில்லாக பறக்கும், அந்த சில்லு சில்லாக பறந்தது தான் 23 கட்சி 23 சுயேட்சை அமைப்பு. அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொன்னேன், இதே வார்த்தையில் சொன்னேன், சில்லு சில்லா உடையவன். இப்போ எங்களுக்கு வீட்டை விட்டால் வேறு கதி இல்லைன்ற நிலைமையில் மக்களை கொண்டு தள்ளி விட்டுருக்கு. மக்களுக்கு வேறு வழி இல்லை. எங்களுடைய அரசியலை பிடிச்சி காப்பாற்றணும் என்றால் வீட்டை மையமாக வச்சு கொண்டு தான் ஒன்று கட்டலாம் என்ற நெருக்கடியை தான் இந்த தமிழ் அரசியல் மீண்டும் மக்களின் தலையில் உருவாக்கி இருக்குது. இந்த சங்கு உருவாக்கின அரசியலும் அதுதான், அதை உருவாக்கினவர்களுடைய அரசியலும் அது தான். நல்லது, இதை வச்சு எப்படி முன்கொண்டு போகிறதுன்றதை பற்றி நாங்கள் யோசிக்கலாம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.